kita nang amanje onakka aso so 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 saavunga paathire nalla aa ena ba divya vandu ellarum paakanum appdin vandu kadaila vandu kekringa enoda rasigar mandrom enoda rasigar pattalam ellarum நீங்க என்ன பண்ணா திவ்யா பார்க்கணும்னு வெச்சுக்கோங்களா ஒரு 6 மணி நேரம் வந்து வெயிட் பண்ணுங்க சரியா எப்போ வரும்னு எனக்கே தெரியாது இப்போ கூட இங்க பார்த்துக்கோங்க இது வந்து புரோட்டா அதுக்குள்ளற வந்து மீன் வாங்கி வச்சிருக்கேன் இப்போ கூட சாப்பிடதாக வந்திருக்கேன் நீங்க என்னதான் கழுவி கழுவி ஊத்துங்க என்னங்க ஏங்க அவங்க என்னதான் கழுவி ஊத்தட்டோம் நம்ம வேலைய நம்ம பாப்போம்னா புரோட்டா போறதால நம்ம வேலை என்னடா நீங்க கழுவி ஊத்துங்க நான் டெய்லி வந்து ஓசில தான் நின்னுட போறேன் இப்ப என்ன உங்களுக்கு பிரச்சனை உங்களுக்கு எல்லாம் பொறாம போறேன் நான் ஓசில சாப்பிடுறது உம்மேலே இந்த கடையில எனக்கு ஃப்ரீயா தான்ப்பா தாராங்க டெய்லி சாப்பாடே சத்தியம் உம்மேலே நான் காசு கொடுத்தா வாங்கல சரியா டெய்லி நான் காசு கொடுத்து வாங்குவேனா அதுவும் பாருங்க மத்தியானம் 200 ரூபாய் அந்த சாப்பாடு ஒருத்த ஃபுல் ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன் அது 100 ரூபாய் கம்மி தான் சரியா இங்க பாத்துக்கோங்க இப்ப கூட புரோட்டாவும் அந்த மீனே வாங்கிட்டேன் சரியா காசு கொடுத்தா வாங்கல ஓசில தான் அத நானே ஒத்துக்கறேன் சரியா சமஞ்சே உனக்கு தான் நான் அமஞ்சே உனக்கு தான் ஆசோ சோ 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 சாவுங்க பாத்துட்டு நல்ல வகையான சாப்பாடு வேணா தாராசுவரத்தில் ஆர்க்கே உணவகத்துக்கு வாங்க வயிறார சாப்பிட்டுட்டு போங்க சரிங்களா ஆனா கடையில வந்து திவ்யா எங்கன்னு கேட்டு பிரச்சனை பண்ணாதீங்க என் ரசிகர்கள் சரிங்களா பார்க்கறேன்னா ஒரு நாள் பார்க்கலாம் கண்டிப்பாக வந்து என்ன அப்படி என்னை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபோன் நம்பர் கொடுத்துருப்போங்க ஃபோன் பண்ணிக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வேலை முடிஞ்சு டெய்லியும் ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டு எனக்கு ஒத்துக்கவே இல்லை சரியா அதனால் நான் இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலராக காய் வாங்க பார்த்தீங்க வேலை முடிஞ்சுட்டு அங்கே தான் வந்திருக்கேன் அது எந்த கடையை வந்து எங்கே பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே பார்த்தீங்கன்னா தஞ்சாவூரில் கீழே வாசலில் எஸ்எம் மாளிகை மளிகைக்கடைக்கு பக்கத்தில் இந்த கடையில் இங்கே பார்த்துக்கோங்க இந்த அண்ணா கிட்டே தான் காய் வாங்குவேன் எனக்கு இந்த அண்ணா ரொம்ப கம்மியாக தான் கொடுப்பாங்க இங்கே பார்த்துக்கோங்க காஃபி குடிச்சிட்ருக்கேன் அவங்க வீட்டில் யாரோ ஃப்ரெண்டு கிட்ட சொல்லியிருக்காங்க திவ்யா இங்கே தான் வர சொன்னால் யாருமே வந்து நம்பலன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க சரியா நம்புங்கப்பா யாராவது திவ்யாவை பார்த்தேன் பேசினேனா நானெலாம் வந்து எப்படி சொன்னால் வந்து பணக்காரன் ஏழை இந்த வித்தியாசம்லாம் நான் பார்க்க மாட்டேன் சரியா யாராக இருந்தாலும் என்னோடய ரசிகர்களுக்கு முதல் இம்பார்ட்டன்ட் கொடுப்பேன் அவங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கான்னு கேட்குறாங்க நம்புங்க என்ன நானும் ஒரு ஆள் தான் சரியா நானும் சாதாரண ஆளாக இருந்து தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கேன் நீங்கள் நினைக்க மாதிரி நான் ஒன்றும் பெரிய ஆள்லாம் கிடையாது பெரிய பணக்காரன்ட்டு போலாம் கிடையாது ஏன் பாருங்கள் ரொம்ப வருத்தப்படி யாரும் நம்பலையா நான் பக்கத்தில் உள்ளவங்களா என்ன ஒய்ஃபே நம்ப மாட்டேங்கிறாங்களா என்னோட கஸ்டமர்னு சொல்கிற நம்ப மாட்டாங்களா பாருங்க அவங்க ஒய்ஃபே நம்ப மாட்டேங்கிறாங்களா இப்போ இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்களே யூடியூப்லேயே வந்துட்டீங்களே ஏன் எல்லாரும் அப்படிதான் எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க அதெல்லாம் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் இன்னமும் கஷ்டப்பட்டு தான் இருக்கேன் சரியா ஓப்பனாக சொல்லணும்னா அந்த அளவுக்கு இன்னும் இல்லை இப்போ தான் வளர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டுருங்க கஷ்டம் முடிஞ்சு நம்புங்க சரியா தஞ்சாவூரில் தான் இருக்கேன் சரியா என்னை யார் வேணாலும் எப்போ வேணாலும் பார்க்க வரலாம் எப்போ வேணாலும் எங்கூட செல்ஃபி எடுத்துக்கலாம் எப்போ வேணாலும் உங்கள்கூட நல்லா பேசுங்க சரிங்களா பழைய திவ்யா இல்லை நான் புது திவ்யாவும் மாறிட்டேன் தேங்க்யூ இங்கே பார்த்துக்கோங்க அண்ணனோட கடையை பார்த்துக்கோங்க அங்கே பார்த்துக்கோங்க காய் கடை சரியா திவ்யா எங்கேயுமே போகிற இடத்துல எனக்குன்னு வந்து ஒரு மரியாதை ஒரு சப்போர்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போனாலும் ஒரு காய் கிடைக்குமோனா நம்ம நடந்துக்கிற விதம் தான் இருக்குது நீங்கள் வந்து பார்க்குறது வேணால் என்ன தப்பாக பார்த்துட்டு போகலாம் பட் நேரில் எங்கூட பழகி பார்த்தீங்கன்னா என்னோட இன்னசென்டான கேரக்டர் உங்களுக்கு தெரியும் சரி நாங்கள் பார்த்துக்கோங்க அந்த அண்ணன் காஃபி வாங்கி கொடுத்துருக்காங்க தஞ்சாவூர் ரொம்ப ஃபேமஸான காஃபி தான் சஞ்சய் காஃபி சரியா அந்த அண்ணன் காஃபி வேறு லெவலில் இருக்கும் நம்ம சொந்தக்காரங்க கூட இப்படி நம்மளை கவனிக்க மாட்டாங்க சரிங்களா உலகில் இல்லை என்னை யார் வெள்ளுவார் என்னை யார் வெள்ளுவார்